உம்மத்துடைய சோதனை பொருள் என்ன தெரியுமா? ஏண்ட உம்மத்து அல்லாஹ் எதாச்சும் சோதிப்பான் தெரியுமா? ஏண்ட உம்மத்துக்கு அவர் சோதனையாக வந்தது என்ன தெரியுமா? அல் மால், சொத்தி, பணம் என்று சொன்னாங்க சொல்லலாம். பணம் என்பது ஒரு சோதனை. இந்த உம்மத்தினர்கள் கையில் வைத்திருக்கும் சொத்து, செல்வம், பணம் என்பது அல்லாஹ் தந்த சோதனை. இதை விளங்காம எத்தனையோ பேர் பாவிச்சு முடிச்சிட்டோம், எத்தனையோ பேர் கடந்துட்டோம் பல கட்டங்களை. சோதனை விளங்கல்ல, அல்லாஹ் தந்த சோதனை விளங்கல்ல, ஜகாத் கொடுக்கல, சதகா கொடுக்கல, ஹஜ்ஜும்ரா செய்யல, பல கட்டங்கள் கடந்து கபிலுக்கு போயிட்டாரு. இந்த சோதனையை பயன்படுத்த வேண்டிய முறை தெரியல, தவற விட்டாரு, கடைசி சக்கராத்தில நிச்சயம் உணராமல் மரணித்திருக்க மாட்டார். ஏன் சோதனை கல்லாத்திருக்கிறார்? பணம் என்பது இந்த உம்மத்தினுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை பொருள். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, அறிஞ்சுகோங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து செல்வம் பிள்ளைகள் சோதனைகள். அல்லாஹ்வும் சொல்றான் சோதனை, பிள்ளைகளும் சொத்து செல்வங்களும் சோதனைகள். தந்தவன் சொல்றான் அல்லாஹ், கொடுத்தவன் சொல்றான் சோதனையா தந்திருக்கிறேன், கவனமா பயன்படுத்திக்கோ, கேள்வி எனக்கு இருக்குது, இதுல பிச்சுதா இருக்குது, நன்மையும் இருக்குது, பாவம் இருக்குது. கண்ணியமானவர்களே, இந்த பிச்சுதா இருக்குது, பணம் என்ற பிச்சுதா, இதனாலதான் நன்மையும் செய்ய முடியும், பாவமும் செய்ய முடியும். ஒரு மனிதன் சொர்க்கமும் நுழைய முடியும், நரகமும் நுழைய முடியும். எத்தனையோ பேர்கள் பணத்தை கொண்டு சோதனையாகத்தான் அல்லாஹ் கொடுத்தான், அந்த சோதனையில் வெற்றி கண்டு சொர்க்கம் அடைந்தார்கள். அபு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 600 ஈட்டம் மரங்களுடைய தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார்கள். சோதனையாக கொடுத்தான் பணத்தை, அதை அப்படி அல்லாஹ்வுக்கே கொடுத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ குலை குலைகளாக தொங்கும் ஈட்ட மரங்கள் இந்த அபு தஹ்தாவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை அடைந்தார்கள் பணத்தை கொண்டு, சோதனையை கொண்டு சொர்க்கத்தை அடைந்தார்கள். இது வெற்றி, சோதனைக்கு முகம் கொடுத்து வெற்றி அடைந்தவர்கள் சஹாபாக்கள். அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போன்ற எத்தனை சஹாபாக்கள், அப்து ரஹ்மான் பின் அவுஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தடவை தன்னுடைய தோழர்களுக்கு முன்னால் சொர்க்கம் நுழைவார் அப்து ரஹ்மான் பின் அவுஸ் தவழ்ந்து கொண்டு போவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவழ்ந்து கொண்டு போவார்கள், அவ்வளவு பிச்சுனாவோட பணத்தை சொத்தெல்லாம் கொடுத்திருந்தான், அவ்வளவு சொத்தை கொடுத்திருந்தான். அன்புடவியுடைய மரணத்துக்கு பின்னாலே ஒரு தடவை சாதியில இருந்து வருகிறது, மிக பிரமாண்டமான பொருட்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாகனம் ஒட்டகைகள் வருகிறது மதீனா நோக்கி. குளிர்மயமாக இருக்கிறது மதீனா. கேட்டார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோழர்களை பார்த்து, நபியுடைய தோழர்களை பார்த்து, என்ன இவ்வளவு புழுதியாக இருக்கிறது? சொன்னார்கள், இப்படித்தான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய ஒட்டக கூட்டம் பொருட்களோடு வருகிறது, விலை உயர்ந்த பொருட்களோடு வருகிறது. அந்த நேரம் தான் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள், தவழ்ந்து கொண்டுதான் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி அவர்கள் வந்ததோடு சொல்லப்பட்ட நேரம் சொன்னார்கள், இதோ 700 ஒட்டகமும் அதோடு இருக்கும் பொருட்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விடுகிறேன் கொடுத்தார்கள். சோதனை, அந்த சோதனையை கொண்டே சொர்க்கத்தை அடைந்தார்கள். இதுதான் வெற்றி சகோதரர்கள். இதே சோதனையை கொண்டு நரகம் நுழைந்தவர்களும் இருக்கிறார்கள், இதே பணம் என்ற சோதனையை கொண்டு நரகம் நுழைந்தவர்கள் இருக்கிறார்கள். பணத்தை கொண்டு மனதை அடித்தான், இன்னமா ஊசிச்சு ஐந்தி, எனக்கு தெரிகிற அறிவின் காரணமாகத்தான் இது கொடுக்கப்பட்டது என்று பணம் கொடுக்கப்பட்டதாக மனதை அடித்த காருடைய அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான், உதாரணம் சொல்லுகிறான். மிக பெரும் பணக்கார் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பணக்கார். கண்ணியமானவர்களே, பணம் என்பதை சோதனை என்று விளங்கல்ல.
நினைச்ச மாதிரி பயன்படுத்தலாம், நினைச்ச மாதிரி சம்பாதிக்கலாம், நினைச்ச மாதிரி செலவழிக்கலாம், நினைச்ச மாதிரி சேர்க்கலாம், நினைச்ச மாதிரி கட்டலாம், எல்லாம் நினைச்சான். ஆனால் பணம் சோதனை விலங்கல்ல. இது மாதிரி மறந்து வாழ்ற கூட்டம் இன்றைக்கு கூட இருக்கத்தான் செய்து, இன்றைக்கு கூட இருக்கத்தான் செய்து. எத்தனையோ பிச்சராக்கள்ல மாட்டி பணம் என்பது சோதனைன்னு தெரியும், தெரிஞ்சும் வட்டியில போய் மாட்டி இல்லான் சோதனை. நரகத்துக்குரிய சோதனை சகோதரர்களே, வட்டியில போய் மாட்டி, அடைகளை போய் மாட்டி, எத்தனையோ விதமான ஹராச்சலை மாட்டி இன்னைக்கு வெளியே வர இயலாம தடுமாறி கொண்டிருக்கிறது உண்மை, தடுமாறி கொண்டிருக்கிறது. சோதனையில் மாட்டிவிட்டார்கள், சோதனையில் சிக்கிவிட்டார்கள். பணம் கையாளும் மிக மிருதுவாக. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை எப்படி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் பணத்தை அணுகவில்லை என்றால் ஃபித்னா பாவத்தை நோக்கி கொண்டு போய் சேர்த்திடும், பாவத்தை நோக்கி கொண்டு போய் சேர்த்திடும். சொல்லுகை இல்லையா, இன்ன சராத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாவல் முன்கர், மனக்கேடான வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தொழுகை தடுக்கும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறானே. தொழுகை இல்லையா, இந்த பணம் என்ற ஃபித்னாவில் நிச்சயம் சிக்கி ஆகுவார். தொழுகையில் பேருதல் இல்லையா, பஜ்ருடைய தொழுகை இல்லையா, பணம் என்ற சோதனையில் நிச்சயமாக சிக்கியே ஆகுவார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை அடிக்கடி அடிக்கடி உம்மத்தை உணர்வு ஊட்டுவார்கள். உலகத்துக்காக போட்டி போடாதீங்க, பணத்துக்காக வேண்டி போட்டி போடாதீங்க. கடைசி நேரம், கடைசி காலம் 7 நாள்கள் இருக்கும், தன்னுடைய வபாத்துக்கு முன்னால 7 நாள்கள். அந்த நேரம் தன்னுடைய தோழர்களை தோழர்கள் எல்லாம் அழுகிறார்கள் என்று செய்தி வந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் தோழர்கள் அழுகிறார்கள். கேட்டார்கள், என்ன விஷயம்? யகாபூன அலைக யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்று பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை பயப்பட்டார்கள், இழப்பாகிவிடுமே இந்த உம்மத்துக்கு என்று அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை அழைத்து கொண்டு போங்க, என்னை கூட்டிக் கொண்டு போங்க. அலி சல்மான் ரெண்டு பேரும் சொன்னாங்க, கூட்டிக் கொண்டு போங்கனே. ரெண்டு பேரும் பிடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, கூட்டிக் கொண்டு போனாங்க. நடந்து போக முடியல, ரெண்டு பேர தோளையும் கைய போட்டுக்கொண்டு தொங்கிக் கொண்டு போனாங்க. நபி அவர்கள் நிம்மதி உட்கார வைக்கப்பட்டது, தோழர்களை அழைத்தார்கள், நிறைய உபதேசம் சொன்னார்கள். அதுல மிக முக்கியமானது தெரியுமா, சொன்னார்கள், எனது அருமை தோழர்களே, நான் பயப்படுவதெல்லாம் எது தெரியுமா? எப்படி உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த சொத்து செல்வங்களுக்காக உலகத்துக்காக போட்டி போட்டி ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு அழிந்து போனார்களோ, இதே போன்று இந்த உலகத்துக்காக நீங்களும் போட்டி போடுவீர்களோ அழிந்து போவீர்களோ என்பதை நினைத்து பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். பித்ராவில் மாட்டி விடுவீர்கள் என்று பயப்பட்டார்கள். சொத்து செல்வம் என்ற பித்ராவில் மாட்டி விடுவீர்கள், அராத்திரே போய் முடிந்துவிடும்,